வணக்கம். ஏற்கனவே நான் திட்டமிட்டிருந்த அமெரிக்க பயணத்தால் கமல் பண்பாட்டு மையம் நடத்துகிற மொழிபெயர்ப்பு பயிற்சி முகாமில் நான் கலந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். 18 வயது முதல் 80 வயது வரையிலானவர்களிடமிருந்து ஏராளமான விண்ணப்பங்கள் வந்திருந்தன. ஒவ்வொருவரும் வெவ்வேறு துறைகளைச் சார்ந்தவர்கள், எனினும் இலக்கியத்தின் மீது பற்றுக்கொண்டு அதற்காக பங்களிப்பாற்றுபவர்கள். மொழிபெயர்ப்பாளர்களுக்காக பல உயரிய விருதுகளை பெற்றவர்கள் முதல் இளம் மொழிபெயர்ப்பாளர்கள் வரை பலரும் தங்கள் திறன்களை கூர்தீட்டிக். வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் பேசினதை பார்த்திருப்பீங்க, அவருடைய காணொலி. இது நேற்று வெளியிடப்பட்ட காணொலி. அதாவது கலை, இலக்கியம், விளையாட்டு, சூழியல் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் பங்களிப்பாற்று வரும் கமல் பண்பாட்டு மையம் நடத்தும் மொழிபெயர்ப்பு பயிற்சி முகாம் நமது தலைவர் நம்மவர் திரு கமல்ஹாசன் அவர்களின் வாழ்த்துறையுடன் இன்று துவங்கியது. அதாவது இன்றுங்கிறது வந்து நேத்திக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 இளம் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு திரு ஜி குப்புசாமி அவர்கள் பயிற்சி அளிக்கிறார். அதாவது மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர்ஸ், அவங்களுக்கு வந்து நேத்திக்கு அந்த பயிற்சி முகாம் தொடங்கினது. ஆக்சுவலாக உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்காவுக்கு இந்த நேரத்துலலாம் அவர் அமெரிக்காவில் இருக்கணும், அவர் பயணம் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது சில காரணங்களால கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அதனால தான் அவர் வந்து இந்த நேரத்தில் நான் இருக்க மாட்டேன்னு வீடியோ மூலமாக வாழ்த்து சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் இந்தியாவில் தான் இருக்கார், இன்னும் அமெரிக்கா கிளம்பலை அப்படிங்கிறது உறுதியான தகவல். ஸோ அவர் கிளம்புறப்ப நமக்கு தெரிய வரும், அது வந்து எப்போ கிளம்புறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். கொஞ்சம் தள்ளியிருக்காரு போல் இருக்கு, அந்த ஷெட்யூலை வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க, மாற்றி டிக்கெட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த காணொலி. சரி, முதல்ல நம்ம ஊருடைய ஸ்பீச்சோட வீடியோ ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் அவருடைய வீடியோவை முதல்ல போட்டேன். பழமையை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு படமாக, அதாவது நாஸ்டால்ஜிக் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாஸ்டால்ஜிக் ஜேர்னியாக வந்து மெய்யழகன் படம் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து என்னென்னா பாஸ்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ 70கள், 80கள், 90களோட ஆரம்பம் அந்த காலகட்டம்னு சொல்லலாம். எவ்வளோ தூரம் அது லாங்காக இருந்ததுன்னு, அந்த காலகட்டத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டு, இந்த பம்பரம் விளையாடுறது, அதே மாதிரி அப்பெல்லாம் பாட்டு புத்தகம்னு பாட்டு புத்தகம் இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கு வந்து பாட்டு புத்தகம் போட்டு விற்பாங்க தியேட்டர் வாசல்ல, கடைகள்லாம். கார்வா 25 பைசா, இப்பெல்லாம் அந்த கார்வாங்கிறதே இல்லை, 25 பைசே, அதுல அவ்வளோ அந்த இது இருக்கும். அதே மாதிரி பொங்கல் வாழ்த்து இருக்கும். அப்புறம் குச்சி ஐஸ், ஐஸ் வண்டியில் வந்து குச்சி ஐஸ் விற்பாங்க. ஆடியோ கேசட்டு, ஆடியோ கேசட் 90களில் கூட இருந்தது, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பின்னாடி தான் ஆடியோ கேசட்டுக்கு அப்புறம் சிடி, அப்புறம் டிவிடி, இப்போ வந்து வேற மாதிரி மாறிடுச்சு எல்லாமே. டோட்டலாக எவ்ரி திங் ஹாஸ் பீன் சேஞ்சுடு. ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் வர்றப்ப எல்லாமே மாறும். ஒரு காலகட்டத்தில் ஆடியோ கேசட்டை ரெக்கார்ட் பண்ணுற கடைகள்லாம் இருந்தது. நம்ம TDK 60, TDK 90 பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இளையராஜா பாடல்கள், அந்த பாடல்லாம் இது பண்ணி கேட்போம். ரொம்ப
ரேர் சாங்ஸா நம்மளோட ரசனைக்கு ஏத்த மாதிரி பாடல்களை செலக்ட் பண்ணி அதை டேப் ரெக்கார்டர்ல கேட்கக்கூடிய ஒரு ஒரு ரசனை. அதாவது ரேடியோல பாட்டு போட்டாலும் நம்ம விரும்புற பாட்டை நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்ம கேட்கணும் அப்படின்னா அது டேப் ரெக்கார்டர்ல தான் முடியும். ஸோ அதுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணி கேட்போம். இப்ப எப்படி ஓடிடியில நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்ம பாக்குறோமோ, வேண்டாம்னா நிப்பாட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து பாக்குறோமோ அந்த மாதிரி. இப்ப டிவிலையும் டிவியும் இருக்கு, டிவியில் வந்து அவங்க போடுற நேரத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். ஓடிடியில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். நடுவில் நிப்பாட்டிட்டு வேணாலும் வெளியில் போயிட்டு ஏதாவது பொருள் வாங்கணும்னா வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது நான் டேப் ரெக்கார்டர்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த நினைவெல்லாம் நமக்கு திருப்பி கொண்டு வரணும், அந்த நாஸ்டால்ஜியாவை வந்து திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்காக லிமிட்டெட் எடிஷன்ஸாக அந்த பாட்டு புத்தகம், மெய்யழகன் பாட்டு புத்தகம், மெய்யழகன் ஐஸ் வண்டி, அந்த எல்லாருக்கும் ஐஸ் கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி ஆடியோ கேசட்டு லிமிட்டெட் எடிஷன் ஆடியோ கேசட் போட்டிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இந்த படத்துக்கு வந்து சரியான ப்ரொமோஷனாக இருக்குது. தே ஆர் டூயிங் எ வெரி குட் ஜாப். இது வந்து வேல்யூ அடிஷனாக இருக்கும் அந்த படத்துக்கு. இன்று மாபெரும் கலைஞர் நாகேஷ் அவர்களுடைய பிறந்த நாள், அவருடைய பர்த் அனிவர்சரி. நாகேஷ் அப்படின்னாலே உலகநாயகன் கமலஹாசனுக்கு எனர்ஜி அதிகமாயிடும். உலகநாயகன் கமலஹாசனுடைய குருவுல வந்து மிக முக்கியமான குரு அப்படின்னா நாகேஷ். ஏன்னா பாலச்சந்தர் கிட்ட இவர் வந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. எதா இருந்தாலும் நாகேஷ், நாகேஷை நினைச்சு எழுதிட்டேன், நாகேஷ் மாதிரி நடிக்க முடியாது, நாகேஷ் அளவுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி நாகேஷை வந்து தலாகிய அமைக்கு கொன்றுவோமான ஒரு வெறி வந்து பின்னாடி வந்து தன்னுடைய தந்தையாக நினைத்து ஒரு முறை அவர் வீட்டில் வந்து சைகாக்காக மட்டுமே அவர் ஒரு காட்சியை நடிச்சு காமிச்சதை வந்து ஒரு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டார் உலகநாயகன். அந்த அளவு அவருக்கு நாகேஷ் அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். நாகேஷை பொறுத்தவரைய அது வந்து குணச்சித்திர நடிப்பாக இருந்தாலும், நகைச்சுவை நடிப்பாக இருந்தாலும், வில்லனாக இருந்தாலும், டான்ஸாக இருந்தாலும், எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துருவார். அதாவது அவர் ஜெர்ரி லூயிஸோட இன்ஸ்பிரேஷன், ஹாலிவுட் அப்படிப்பட்டவர் உலகநாயகன் வந்து எப்பொழுதுமே அவரை பத்தி பேசாத நாட்களே கிடையாது. 60களுக்கு பிறகு இவர் நம்ம நாகேஷ், மனோரமா ரெண்டு பேர் தான் தமிழ் சினிமாவுடைய காமெடிக்கு அம்மா அப்பா அப்படின்னு உலகநாயகன் ஒரு முறை ஒரு நினைவு நாள்ல ஒரு இது போட்டிருந்தார். பர்த்டே நினைக்கிறேன் நாகேஷ் பர்த்டே எப்போ போட்டிருந்தார், இந்த தசாவதாரம் படம் வந்து இப்போ ப்ரீவியூ ஷோ அப்போ வந்து நாகேஷ் மனோரமா ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க. நாகேஷ் உயிரோடு இருந்தார். நாகேஷ் கடைசியாக நடித்த படம் தசாவதாரம். அப்போ வந்து வெளியில் வர்றப்ப ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க, கமல் சாரு, நாகேஷ், மனோரமா, மூணு பேரும் ஒன்றா இருக்கிறப்ப. அதாவது நாகேஷுக்கும் மனோரமாக்கும் நடுவில் பிரச்சனையெல்லாம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட இவர் சமாதானப்படுத்தி அவங்கள மைக்கேல் மதன காமராஜனில் ஒரே படத்தில் நடிக்க வச்சாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாமும் நடந்திருக்கு. நாகேஷ் அப்படின்னாலே கமல் சார் குஷியாயிருவாரு. இன்னைக்கு நிச்சயம் நாகேஷ் சம்பந்தமான ஒரு ட்வீட் போடுவார்னு எதிர்பார்க்குறேன்.